மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அவர் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா சிலைக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான பழனிசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் மலரை எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட அதனை பன்னீர்செல்வம் பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனனுக்கு இனோவா கார் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 71 கிலோ கேக் வெட்டினர். நலத்திட்ட உதவிகள் மற்றும் 710 இலவச மருத்துவ முகாம்களையும் அவர்கள் துவக்கி வைத்தனர். தமிழக அரசு சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாளை ஒட்டி 71 லட்சம் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் அடையாளமாக மரக்கன்று ஒன்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நட்டு வைத்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 11 பெண் குழந்தைகளுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு தங்கச் செயின் அணிவித்தார். பின்னர் ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஜெயலலிதா பொற்கால ஆட்சி நடத்தியவர் என்றார். தமிழகத்தில் அதிக நாள் முதலமைச்சராக நீடித்து வரலாற்று சாதனை படைத்தவர் ஜெயலலிதா தான் என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டினார். முதலமைச்சர் பழனிசாமி ஜெயலலிதாவின் வழியில் ஆட்சி நடத்துவதாகவும் அவர் கூறினார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.